ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை கூட்டத்தில் நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் மேலே நான் இந்த பரிசுத்த இந்த இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் நம்ம சரியான விதத்தில் ஒப்பு கொடுத்தோமானால் நாளைய தினத்தில் சரியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதனாலே எனக்கு பிரியமானவர்களே, இந்த சுத்திகரிப்பு ஆராதனையை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஆராதனையை நீங்கள் விடாதீங்க. இந்த ஆராதனை என்பது நம்மை தேவனத்தில் கிட்டி சேர்க்கக்கூடியதான ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால நாளை கூட்டத்துக்காக சரிபடுத்துகிறீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சுத்தம் இல்லாமல் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம சாப்பிட்ற காரியத்தில் கூட சுத்தம் இல்லைன்னா நல்லா இருக்காது. சுத்தம் இல்லாமல் அசுத்தத்தோடு நம்ம அந்த காரியத்தை செஞ்சோம்னா நமக்கும் திருப்தி இருக்காது, அதை செய்யவும் முடியாது. நம்ம வீடும் நம்ம தங்குகிற இடமும் சுத்தமாக இருக்கணும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும். நம்ம உடுத்துகிற உடையும் சுத்தமாக இருக்கணும். சகரியா புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறது, அழுக்கு வஸ்திரம் தரித்தவராக அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அழுக்கு வஸ்திரம் அது சரிப்படாது. பன்றிக்கிட்ட போன உடனே அப்பா சொன்னார், பன்றி விட்டு வந்த உடனே அவனுக்கு என்ன கொடுங்க, அவனுக்கு ஆடையை கொடுங்கள், அவனுக்கு வஸ்திரத்தை கொடுங்கள். ஆண்டவர் சொன்னார், வஸ்திரத்தை அவனுக்கு கொடுங்க. ஏன், பழைய காரியத்தோடு இருக்கவன் தானே, புள்ள தானே, அப்படியே இருக்கலாம் இல்லை இல்லை. அதனால ஆண்டவர் இன்றைக்கு தன்னிடத்தில் சேர்த்துக்கொள்வதற்கு முன்பதாக அவனை சுத்தப்படுத்துகிறார். அந்த வசனத்தை நீங்கள் லூக்கா 15 அதிகாரத்தில் வரும். அவன் தகப்பனத்தில் எழுந்து புறப்பட்டு போனான். புறப்பட்டு போன உடனே அந்த தகப்பன் பார்த்து சொன்னார், இப்படியாய் சொன்னார், அவனுக்கு என்ன கொடுங்க, பாசிங்க போறக்கலாம் இருக்கா, தோண்டி வாசிங்க. தகப்பன் தூரத்துல ஓடி அவனை கட்டி அணைத்து அதிகாரத்துல எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு வாசிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரம் உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு கொடுங்க. அவன் மொதல் இப்போ சுத்தமான வஸ்திரம் அவன் மாறணும். ஏற்கனவே இருந்த பழைய ஆடையெல்லாம் மாறணும், பழைய காரியங்கள் மாறணும். அதுதான், அப்போ தான் தகப்பனுடைய உறவை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் தான் பாதரிச்சு, அதுக்கப்புறம் தான் முத்தின மோதனம், அதுக்கப்புறம் தான் விருந்து, எல்லாத்துக்கப்புறம் தான். இப்போ நம்ம சரிப்படுத்தாமல் ஆண்டவர் நம்மை கொண்டு ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, அவர்கிட்ட நெருங்க முடியாது. ஆகினால்தான் இந்த சுத்தாங்கம், ஆகினால்தான் இந்த நமக்குள்ள இருக்கிறதான சுத்திகரிப்பு. 15 சொல்லுது, 15 அதுல இருக்கிறதான 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உண்மையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை அதெல்லாம் இருக்கா. இப்போ அவர் நம்மை பாவியாகி இருக்கக்கூடிய மனுஷன் கிட்ட வந்துடுறாரு. அப்போ பாவியன்னா அவரும் பாவி இல்லை. அவர் வந்த உடனே அவருக்குள்ளாக இருக்கிறதான அந்த பிரசன்னம் நம்மை சுத்தப்படுத்தும். இயேசு என் கூட இருக்கிறாரு, என் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பாவம் செஞ்சுனே இருந்தால் அது நடக்காது. இயேசு எனக்குள்ளாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன்னா, உன் வீட்டில் இயேசு இருந்தார்னா உன் வீட்டில் அசுத்தம் இருக்காது. உன் வீட்டில் இயேசு இருந்தாருன்னா உங்கள் வீட்டில் அருவறுப்பு இருக்காது. அப்போனா நீங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியதா, இயேசு இருக்கிறாரா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியதான். பொய்யோ புரட்டோ கூத்தோ ஆட்டமோ பாட்டமோ அருவறுப்போ அசிங்கமோ ஆபாசமோ இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், கீழே போடலாம், நீங்களே ஒரு இடத்துல போடலாம், என் வீட்டின் தலைவன் ஏசி இல்லை அப்படின்னு சொல்லி. என் வீட்டு தலைவன் ஏசி இல்லை, ஏன்னா ஏசி இருக்கிற வீட்டில் சந்தோஷமோ சமாதானமோ இருக்கும். அப்போ சந்தோஷம் சமாதானம் இருக்குன்னா மற்ற பாவ காரியமோ அசுத்த காரியமோ அந்த இடத்துல இருக்காது. பாவி இடத்துல வந்துட்டார்னா அவர் பரிசுத்தமாய் மாற்றதான் வருகிறார். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம உடன்படிக்கை பண்ண ஆட்கள் தான், இயேசப்பா கிட்ட உடன்படிக்கை பண்ண ஆள் தான்.
ஆனா உடன்படிக்கை பண்ணாட்களிலேயே அங்க ஆதி ஆகமத்துல நீங்க ஃபர்ஸ்ட்லயே பார்க்கும்போது உடன்படிக்கை பண்ணாங்க. அந்த நான்காவது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது, ஆதி ஆகம புஸ்தகம் நான்காவது அதிகாரத்துல 4-5 வசனங்களில பார்க்கும்போது, ஒரு மனுஷன் ஒரே தாய் வயித்துல பிறந்த அந்த ரெண்டு பிள்ளைங்க, ஆமா அந்த பிள்ளைங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய குணங்களை பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அந்த 4வது வசனமும் 5வது வசனமும், அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. இப்ப நான் சொல்ல இருக்கிற காரியம், உன்னை அங்கீகரித்தார் ஆண்டவர், உன்னை அங்கீகரித்திருக்கணும். காணிக்கை என்பது நாம தான். காணிக்கை என்பது நீ போடுற 10 ரூபாய் 20 ரூபாய் காணிக்கை, அது ஒரு வேற காரியத்துக்கு, அது சபைக்கு. நான் சொல்ற, உன்னை நீ சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுத்தா நீ தான் காணிக்க. உன்னை ஒப்பு கொடுக்கணும், இந்த ஆராதனையில ஒப்பு கொடுக்கணும். பாரு ஆண்டவரே, நான் ஒன்னும் இல்லை, நான் பாவி பாவியாகிய மனுஷன், என்கிட்ட ஒன்னும் இல்லை ஆண்டவரே, நான் உன்னை திரு கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாள் முதல்ல கொண்டு என்ன ஒன்று எல்லா காரியமும் நீங்களே பொறுப்படுத்துக்கோங்க சொல்லி ஒப்பு கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போ ஒரு மனுஷன் அங்கீகரிக்கப்படணும், அவன் வாழ்க்கை எல்லாம் அங்கீகரிக்கப்படும், அவன் எல்லா காரியத்திலும் அங்கீகரிக்கப்படுவான். குடும்ப வாழ்க்கையில் அவன் அவன் ஆண்டவர் அங்கீகரிச்சிட்டாருன்னா, ஆமாம் என் புள்ள அப்படின்னு சொல்லி ஒரு சீல், ஒரு முத்திரை போட்டாங்கன்னா, தமிழ்நாடு சீல் போடுறாங்க பார்த்தீங்க, கவர்மெண்ட் சீல் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் செல்லும், அதுதான் செல்லும். கவர்மெண்ட் சீலு போட்டிருக்கணும், கையெழுத்து போட்டிருக்கணும். உன்னை குறித்து ஆண்டவர் கையெழுத்து போட்டாரா, அல்லது உன்னை குறித்து ஆண்டவர் முத்திரை போட்டாரா, அப்போதான் அங்கீகரிக்கப்படும். இல்லாட்டி அங்கீகரிக்கப்படாது, டூப்ளிகேட். அது அதுக்கு பேர் என்னது, டூப்ளிகேட். அது நிரந்தரமானதெல்லாம் இல்லை. ஆபேலை ஆண்டவர் அங்கீகரித்தார், காயினை அங்கீகரிக்கல. உன்னை எப்படி, உன்னை அங்கீகரிச்சாரா? கிறிஸ்தவ அவன் பேர் வந்து ஜெபஸ்டீன் அப்படின்னு வச்சுக்கோங்க. யாராவது வந்திருந்தீங்கன்னா, அவன் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா, சும்மா சொல்றேன், ஜபம் என்கிட்ட இருக்குது, ஜெபஸ்டீன் அல்லது ஜபராணி அப்படின்னு வச்சிருக்கிறோம், அல்லது மகிமை, தேவ மகிமை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். நான் சொல்றேன், பேரு ஊரு எல்லாம் ரைட்டு தான், உன்னை அங்கீகரிச்சார் ஆண்டவர், நீ அங்கீகரிக்கப்பட்ட ஆளுதானா? அங்கீகரிச்சாதான் உன் வீடு அங்கீகரிக்கப்படும், உன் மனைவி பிள்ளைங்க அங்கீகரிக்கப்படுவாங்க, உன் குடும்பம் அங்கீகரிக்கப்படும், நீ செய்கிற காரியங்கள் அங்கீகரிக்கப்படும், உன் வேலை அங்கீகரிக்கப்படும், உடைய ஜபம் அங்கீகரிக்கப்படும், உடைய பரிசுத்தம். தேவன் முன்ன முத அங்கீகரிச்சாரா? ஓகேப்பா, ஆமா நீ பாஸ் அப்படின்னு சொன்னாரா, எலிஜிபிள் அப்படின்னு சொன்னாரா? எலிஜிபிளா, நாட் எலிஜிபிளா? நீங்க எலிஜிபிளா, நம்ம கடவுளுக்கு ஏத்த ஆளுதானா நம்ம? அப்போ இங்க ஒரு மனுஷனை ஆண்டவர் அங்கீகரிக்கல. அவன் பேரெல்லாம் கரெக்டா பேர் தான், எல்லாம் கடவுள் பிள்ளை புள்ள தான். அவன் ஆதாமை ஆண்டவர் படைச்சாரு, ஏவாளை ஆண்டவர் படைச்சாரு, யகாதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த புள்ள தான் காயின். அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைக்கு பிறந்த ஒரு தான், கடவுள் உண்டாக்கப்பட்ட பிள்ளைக்கு பிறந்தது தான். ஆனா நீ அங்கீகரிக்கப்பட்ட ஆளா? நீங்க பாருங்க, அங்கீகரிக்கப்படலாம் எதுவுமே நடக்காது. நம்ம முதல் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆளா இருக்கணும் நம்ம. ஆமா, நம்ம வந்து உத்தரவாதம் கொடுக்குற ஒரு ஆளா இருக்கணும். முத்திரை பாருங்க, நீங்க சோப்புல வாங்கினா கூட ஒரு முத்திரை போடுறான், ஐஎஸ்ஐ முத்திரை போடுறான். ஆமா, அதுக்கு ஆமா டின் நம்பர், ஒரு நம்பர் கொடுக்குறான், அதுக்கு வேற ஒரு பார்கோடு ஒன்று கொடுக்குறான், அதுக்கு ஒன்று ஒரு கொடுக்குறான், அது ஒரு காரியம் கொடுக்கலாம் கவர்மெண்ட் அதுக்கு. ஆமா, அங்கீகாரம் கொடுக்குது. அங்கீகாரம் கொடுக்க முடியாத இடத்தெல்லாம் பாருங்க, மூடுறாங்க இன்னைக்கு. அங்கீகாரம் கொடுக்க முடியாத சபைகளை மூடுறாங்க, அங்கீகாரம் கொடுக்க முடியாத கம்பெனிகளை மூடுறாங்க, அங்கீகாரம் கொடுக்க முடியாத கடைகளை மூடுறாங்க, அங்கீகாரம் கொடுக்க முடியாத பொருட்களை இன்னைக்கு சீஸ் பண்றாங்க. நீ அங்கீகரிக்கப்பட்டவனா? இன்னைக்கு நம்ம சுத்திகரிப்பு, இதுக்கப்புறம் சுத்திகரிப்பு வேணுமா வேணா? இதுக்கப்புறம் சுத்திகரிப்பு தேவையில்லை, எனக்கேட்ட அதுக்கப்புறம் தேவை இல்லைன்னு சொல்லிதான் அர்த்தம். இன்றைக்கு மனசுக்குள்ள நான் அங்கீகரிக்கப்பட்ட ஆளா, நான் அங்கீகரிக்கப்பட்ட ஆள் இல்லையா? இந்த ஒரு காரியம் மாத்திரம் நமக்கு போதும், வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. அப்போது அங்கீகரிக்கப்பட்டவன் என்பதையும் அங்கீகரிக்கப்படாதவன் என்பதையும் எப்படி நான் கண்டுபிடிக்கிறதா தான் பெரிய விஷயமே. இந்த ஒரு காரியம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக போயிடலாம், நான் அங்கீகரிக்கப்பட்டவனா அங்கீகரிக்கப்படவனா படாதவனா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துலாம். நீங்கள் ஏசாயா 56வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 56வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க, என் ஜப வீட்டிலே
அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். நீ துதிக்கிற நாளைக்கு துதிப்பு பார்த்தீங்களா? ஆண்டவர் தேவ பிரசன்னம் ஆவியில நிரம்பி தபா தீபா தபா தீபான்னு கச்சு கத்தி துதிப்போம் பார்த்தீங்களா? அப்போ நாளைக்கு உன்னுடைய பலி அங்கீகரிக்கப்படுதா இல்லன்னு பைத்தியம் தான் நம்ம. பலி அங்க கேட்கல, பலி அங்க போலனா பைத்தியம் தானே நம்ம. பலிபடத்துக்கு பலி போலனா நம்ம என்ன கத்தி பிரயோஜனம்? ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் என் வாய் ஆண்டு பார்த்து இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம கை தட்டி என்ன பிரயோஜனம்? நம்ம கத்தி என்ன பிரயோஜனம்? நம்ம பாட்டு பாடி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த வசனம் சொல்லுது, என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். நீ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும். இந்த மாலை வேலையில் அங்கீகரிக்கப்படலைனா நமக்கே தெரியும். தாவீது தப்பு செஞ்சுட்டு பிறகு தாவீதுக்கே தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷம் என்னை விட்டு போயிடுச்சு ஆண்டவரே. சிம்சோனு அவனுக்கு தெரில, அது முட்டா பையன், அவனுக்கு தெரில, அப்படியே எழுந்தான். ஆனால் அவன் கர்த்தர் எப்பயோ விலகிட்டாரு. அதே மாதிரி தான் கர்த்தர் எப்பயோ விலகி இருப்பார், என்னைக்கோ விலகி இருப்பார். தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு, சிம்சோனுக்கு தெரியல. இப்போ நமக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம உங்களுக்கு அப்படியே தீ சுண்டி விட போகிறோம். அவ்வளோதான், நம்ம அதை பார்த்து நம்ம அவன் அங்கீகரிக்கப்படாத ஒரு ஆள், காயின் அங்கீகரிக்கப்படாத ஒரு ஆள். இந்த அங்கீகரிக்கப்படாதவுடைய ஒரு ஆலை குறித்து நமக்குள்ளாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா, அவருடைய ஹிஸ்ட்ரி அதுலேயே கொடுக்கப்பட்டுருச்சு. அதுலேயே அவருடைய ஹிஸ்ட்ரி கொடுக்கப்பட்டுருச்சு. ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு ஆள் எப்படி இருப்பான்? காயினுடைய காணிக்கைன்னு அங்கீகரிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. வழிபடத்தின் மேலே ஆமாம், அவன் பலி அங்கீகரிக்கப்படலை அப்படின்னு சொல்லி ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லுது. அப்போது அங்கீகரிக்கப்படாதவனுடைய குணம் நம்மக்கிட்ட இருக்கா பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா நீங்களும் அங்கீகரிக்கப்படாதவர்கள் தான். உங்களுக்கு 10 நிமிஷத்தில் 2-3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட போகிறேன். அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு இந்த 4:5 பார்த்தீங்கன்னா, 5 வசனம் சொல்லுகிறது, 5 வசனம் வாசிங்க, 4:5 ஆதியாகமும் 4:5 காயினையும் அவன் காணிக்கையையும் எரிச்சல் உண்டாச்சுன்னா, இந்த எரிச்சல் யார குறிச்சாவது ஒரு எரிச்சலுக்கு தான் பாருங்க. அந்த யாரை குறிச்சாவது அவங்களுடைய எண்ணங்களை குறிச்சு, அவங்களுடைய காரியங்களை குறிச்சு நமக்கு எரிச்சல் வந்துருச்சுன்னா, சே அவனை பத்தி பேசாத அப்படின்னு வாங்க. ஐயோ அவங்கள பத்தி எல்லாம் பேசாத, ஐயோ வானவே வானா, சாமி ஆளை விடு அப்படின்னு வாங்க. இதெல்லாம் என்னன்னா எரிச்சல், எரிச்சல். தாய் தகப்பனை குறித்து எரிச்சல். உடன் பிறந்தவனை ஏற்றுக்கொள்ள முடியும். கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல், அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அங்கே எப்படி அன்பு கூறுவான்? சகோதரனை பகைக்கிறவன் கொலைப்பாதகன். வேதம் சொல்லுது கொலைப்பாதகன். எரிச்சலா இருக்கியா? யார் மேலேயே அது எரிச்சலா இருக்க? முக நாடி வேறுபட்டு இருக்கான், எரிச்சல் உண்டாயிருக்கா? எங்கேயாவது எரிச்சல் பட்டிருக்குமா? யார் மேலேயாவது எரிச்சல் பட்டிருக்குமா? அருமையான தேவடைய பிள்ளைகளை, எரிச்சல் உண்டா இருந்தா நாளைக்கு உன் பலி அங்கீகரிக்கப்படாது. நாளைக்கு அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்றைக்கே இந்த நேரத்திலே ஆண்டவரே ஒப்புற தோப்புன்னு காலில் விழுந்து, முகம் கொப்புற காலில் விழுந்து, ஆண்டவரே எப்படியாவது சரிப்படுத்திடுங்க. நான் இந்த ஆள் மேலே சோன் சொன்ன பாட்டி மேலே நான் எரிச்சல் ஆக்குறேன், இந்த ஆள் மேலே எனக்கு எரிச்சல் இருக்கிறது, இந்த ஆள் மேலே எனக்கு கோவம் இருக்கிறது, இந்த ஆள் மேலே இப்படி இருக்கிறது, தயவு செய்து என்னை விட்டுருங்க ஆண்டவரே. வேணாம், இன்னைக்கு சுத்தப்படுத்திடுங்க. அது யாராக இருந்தாலும் ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு மனுஷன் மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு கேட்டால் எரிச்சல். ஏன்னா அது சொல்லுது, அது எரிச்சல் உண்டாகி ரெண்டாவது முக நாடி வேறுபடும். சில பேர் எரிச்சலை வந்து எரிச்சலை சத்தம் போட்டு காமிச்சிட மாட்டான், முகத்துல காமிச்சிருவான். இந்த முகத்துல அவன் காரியங்கள் வந்துடும். யாராவது வந்தா நமக்கு பிடிக்காதவங்க, யாராவது வந்தா நமக்கு தேவையில்லாதவங்க, யாராவது வந்தா நமக்கு பிரியம் இல்லாதவங்க, யாராவது வந்தா டக்குன்னு அந்த முகம் வேற மாதிரி மாறும். நீங்க கவனிச்சு பாருங்க, உங்களையே நீங்க கவனிச்சு பாருங்க. நம்ம முகம்லாம் மாறிடும். அதான் எதிர்பார்த்து சொல்லுவாங்க, அவங்க முகம்லாம் மாறிடுச்சு, அவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மூஞ்சி சின்னதாயிடுச்சு, எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, முகம் சின்னதாயிடுச்சு, முகம் மாறி போச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன் முக நாடி இங்கேயே வேறுபடுச்சுன்னா நீ தேவனிடத்துல எப்படி போக முடியும்? அவர் உங்ககிட்ட வந்தா தேவ பிரசன்னம் தான் உங்ககிட்ட இருக்கணும்.
உன் முகத்தை பார்க்கும் போது ஒரு சாப்பாடு இல்லாம பசியா வந்தானா உன் முகத்தை பார்த்தான்னா அவன் திருப்தியா வெளியே போனோம், சந்தோஷமா வெளியே போனோம். உன் முகநாடி வேறுபடுத்த ஊருக்கே தெரியுது. உன் சொத்தையே வாங்கி சில பேருடைய முகம்லாம் பார்த்தீங்கன்னா எங்க அப்பா சொல்லுவாங்க, விடியா முடிஞ்சு வேலைக்கு போனாலும் கூலி அம்படாது அப்படின்னு வார். எங்க அப்பா சொல்லுவார் விடியா மூஞ்சி, அந்த மூஞ்சை பார்க்கும் போது அப்படியே சுடுகாட்டுல இருந்து ஏந்து வந்த மாதிரியே இருக்கும், அது மூஞ்சி சரியாவே இருக்காது. இதெல்லாம் இந்த 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 மூஞ்செல்லாம் 30 முறை ஆசிட் ஊற்றுற மாதிரி இருக்கும். அந்த மூஞ்சில் அப்படியே மூஞ்சி உருன்னு அப்படியே அனிமல்ஸ் மாதிரியே மூஞ்சி வச்சுருக்கும். சொத்தெல்லாம் எங்கே அபகரிச்சிட போகிறாங்க, எங்கே நம்மளை எது இதாகிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதோடைய எரிச்சலே பார்க்கும்போது இந்த காரியத்தெல்லாம் வச்சு நீ என்ன ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீ இருக்கிற ஆட்களையும் ஏற்றுக்க முடியல, உன்னை பார்க்குற ஆளையும் ஏற்றுக்க முடியல. ஒன்று நீ பார்க்குற ஆட்களில் யாராவது ஒருத்தர் இயேசுவாக இருந்தால் என்ன பண்ணியிருப்ப? நீ யாரையோ பார்க்குற, உன் குடும்பத்தில் இருக்கிற யாரையோ ஒருத்தர் பார்க்குற, உன் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் இருக்கிற யாரையோ ஒருத்தர் பார்க்குற, உன் சொந்த பந்தங்களே யாரையோ ஒருத்தர் பார்க்குற, அது யாரோ ஒருத்தர் இல்லை இயேசுவா வேற ரூபத்தில் இயேசு வந்திருந்தார்னா என்ன பண்ணியிருப்ப? முகநாடி வேறுபடும். ஒன்று எரிச்சல் உண்டாகும், உன் குடும்பத்தார்மையிலே நீ எரிச்சலாக இருக்கிற, உன் குடும்பத்தார்மையிலே நீ எரிச்சலாக இருக்கிற. நீ இந்த எரிச்சலோடு தேவனுடைய பலிபீடத்தில் உன் வழி அங்கீகரிக்கவே படாது. நீ என்னதான் முழங்கால வெட்டி ரத்தத்தை தட்டி கீழே ஊத்தினாலும் சரி, நீ அவ்வளோதான் வேஸ்ட். இன்றைக்கு மனம் திரும்பு. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. எரிச்சலோடு பரலோகத்துக்கு போக முடியாது. எரிச்சலோடு எரிகிற இடத்துக்கு வேணால் போக முடியும். எரிச்சலோடு என் தெய்வத்தை போய் சந்திக்க முடியாது. உன் முகம் நாடி வேறுபட்டு மற்றவங்களுக்கு உன் முகத்தை காட்டி மற்றவங்களுக்கு ஆமாம் உன்னுடைய முகத்தை வேறுபட்டு காட்டி வேற காட்டி உன்னுடைய ஆமாம் முகராம கடவுள் கொடுத்த பிரச்சனை எங்கம்மா காணும்? அவர் தேவன் இறங்கி வந்தார், ஊ மூஞ்சு மாதிரியே இருந்துச்சு தேவனுக்கு. உன்ன மாதிரியே மூஞ்சி உருன்னு வச்சுருந்தாங்க. யாரையாவது பார்க்க உனக்கு பிடிக்காதவங்க வந்து யாராவது உன் பக்கத்தில் வந்தாங்களே மூஞ்சி உருன்னு வச்சுக்கிறீ, அப்படியே மூஞ்சி வச்சுருந்தாரு. என் தேவன் அழகுள்ளவன், என் தேவன் 1000 10000களில் சிறந்தவர். அவர் முகம் ஒரு இடத்துலையும் வேறுபடலை, முகநாடி வேறுபடவே இல்லை அவருக்கு. அவருடைய முகம் அப்படியே இருந்துச்சு. அவரை தரித்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளை என்று சொல்கிறதான உன்னுடைய முகம் தான் இன்றைக்கு வேறுபட்டிருக்கு. இது காயினுடைய காரியம். இது காயின், இந்த காரியம்லாம் காயின் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கத்தக்கதான ஒரு காரியம். அதனால 3வதாக 7வது வசனம் சொல்லுகிறது. 7வது வசனம், அடுத்து அவன் வாசப்படியில பிசாசு இருக்கும். நீ எவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருந்தாலும் சரி, உன் வீட்டுக்குள்ள ஏசு வரமாட்டாரு. அதுக்கென்று ஒரு பூஜை ரூமு தனியா வச்சிருந்தாலும் சரி, அதுக்கென்று ஒரு ஜப அறை தனியா வச்சிருந்தாலும் சரி, பெரிய வீடை கட்டலாம், லட்ச லட்சமா கோடி கோடியா கட்டி ஒரு பெரிய வீடை கட்டலாம். நான் சொல்றேன், உன் வீட்டுல ஏசு வரமாட்டாரு. உன் வீட்டுல பாவம் தான் இருக்கும். வாசப்படியில் பார்த்து பாவம்னா பிசாசு, பிசாசு வாசப்படியிலே இருப்பான். அதான் உன் குணம் நல்லா தெரியுமே அவனுக்கு தான். நீ என்னதான் பேரை வச்சிருந்தா, வேற பேரை வச்சிருந்தா கூட நீ பேர் வந்து ஆமா உன் பேர் ஞானஸ்தானம் பெற்று நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் அந்நிய வாசம் பேசுறேன், எனக்கு வசனம்லாம் கிளீனா தெரியும், டக்கு டக்குன்னு நான் வசந்த ஏத்துருவேன், பாட்டெல்லாம் நல்லா பாடுவேன், எனக்கு எல்லாம் நல்லா தெரியும், பிரசங்கம் பண்ண கூட சொன்னா கூட பிரசங்கம் பண்ணுவேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் பிசாசே செய்வான். அவன் அவன் வேலையை ஆராதிக்கிற வேலை தான். அவன் வேலை என்னது? ஆராதிக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறது தான் அவனுக்கு அவனுடைய வேலையை. அதுதான் ஆராதிக்கிறது தான் அவனுடைய வேலையை. நீ ஜெபம் பண்ணலாம், புகந்து பாடலாம், தேவனை உயர்த்தி பாடலாம். ஆமா, நீ வீடு முழுச வசனத்தை கூட வச்சுக்கலாம்ப்பா. நான் சொல்றேன், வீடு முழுதும் வசனத்தை கூட வச்சுக்கலாம். முழு எங்கெங்க இடம் இருக்குது எல்லா கேப்லையும் வசனத்தை ஒட்டலாம். நான் சொல்றேன், இந்த வசந்த ஒட்டியோ இல்லை வீட்டை பெரிதா நீ கட்டியோ அழுது, ஆமாம் உன் வீட்டில் வந்து காலை வேலையில் பிளஸ்ஸிங் ஆமாம் ஆசீர்வாத டிவியோ அழுது, ஏஞ்சல் டிவியோ முளைக்கினே இருக்கலாம், சத்தம் போட்டுன்னே இருக்கலாம், எல்லா வீண். வாசப்படல படுத்துருக்குது யாருன்னு பாருங்க. ஒன்று நாய், ரெண்டாவது பேய், இது ரெண்டு தான் உன் வாசலில் படுத்துருக்கும். ரெண்டு தான் பார்த்துருங்க. நாய் என்பது அருவறுப்பு, பேய் என்பது பாவம். இந்த அருவறுப்பும் பாவமும் தான் உன் வாயில உன் வாசப்படியில படுத்திருக்கும். தெய்வம் உன் வாசப்படியில இருக்க மாட்டான். அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உள்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அந்த மகிமையின் ராஜா உன் வீட்டுக்குள்ள இருக்கிறாராம் போத பாருங்க. அருவறுப்பும் அசிங்கமும் வச்சிருக்கும் போது அசிங்கத்துக்கு மதியிலே அருவறுப்பும் மதியிலே ஆண்டவர் உலாவி வரவே மாட்டாரு. இந்த காயின்குள்ளாக இருந்தது பாவம், இந்த காயின்குள்ளாக இருந்தது நன்மையே இல்லை. அவங்ககிட்ட நன்மை இருந்ததானே அந்த வசனம் அப்படின்னு சொல்ற, நன்மை செய்தால்
மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாமட்டால் பாவ வாசப்படியில் படுத்திருக்கும். அப்போ நன்மை இல்லையே, உன் வீட்டில் நன்மை இல்லையே, யாருக்கு நீ நன்மை செஞ்ச? யாருக்கு நன்மை செஞ்ச? என்ன ஆத்மாவை நீ புசித்து நீ குடித்து நீ திருப்தி யாருன்ட்டு நீ மாத்திரம்தான் இருக்கிற. கடவுளுக்கு கடவுளுடைய பிள்ளையாக இருக்கும் போது நன்மை யாருக்காவது செய்யணும், ஏதாவது நன்மை இருக்கணும். உன்னை குறித்து யாராவது சொல்கிறாங்களா, இந்த இந்த இவங்க இந்த இவங்க இந்த பிரதர் இருக்கிறதுனால எனக்கு எனக்கு நன்மையாக இருக்குது, இந்த சிஸ்டர் இருக்கிறதுனால எனக்கு நன்மையாக நன்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி உன்னை குறித்து நீ ஏதாவது ஒரு நன்மையாவது செஞ்சியா? நன்மை இல்லாமல் போனால் பாவம் தானே இருக்கும். ஒன்று வீட்டு வாசப்பட்டில் பாவம் இருந்தது, ரெண்டாவது அவன் வாழ்க்கையில் நன்மை இல்லை, மூன்றாவதாக நாலாவது ஒரு காலத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கத்தருக்கு உதவி கத்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அடுத்தது நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம், நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் சீக்கிரம் வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். அவனை கொலை செய்தான். அடுத்து நீ யாருக்காவது ஒருவருக்கு விரோதமா எழும்பும் போது, விரோதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, அந்த பகை வரும்போது, பகை என்கிற குணம் விரோதம்னா ஒருத்தன் ஒருத்தன் கத்தி எடுத்துக்கின்னு வெட்டிக்கிறதெல்லாம் இல்லை, நம்ம வார்த்தையிலே விரோதமாக்கலாம். மற்றவங்களை வந்து இதை பெருசாக கத்தி எடுத்துக்கணும், கட்டை எடுத்துக்கணும், கல் எடுத்துக்கணும், நின்று ஒருத்தனை ஒருத்தனை தாக்கிக்கிறதெல்லாம் இல்லை, இதுதான் விரோதம்லாம் இல்லை. வாயை மற்றவங்களை விரோதமாக்கிடும், மற்றவங்க நம்ம பேசுகிற வார்த்தையே மற்றவங்களை விரோதமாக்கிடும். விரோதம் என்பது நீ மனசுக்குள்ளாக இவ இது என்னுடைய விரோதி அப்படின்னு நினச்சா போதும். நீ சிநேகிதன் நினைச்சாலோ, உன் தாய் தகப்பன் என்று சொல்லி நினைச்சாலோ, அல்லது என் கூட பிறந்தவங்க இவங்க எனக்கு எனக்கு தேவையானவங்க இவங்க என்னுடைய உறவு அப்படின்னு நினைச்சாலோ உனக்கு அந்த பகை வராது. நினைச்சு பாருங்க, பகையை ஆழத்தியமாக நினைப்போம், நிறைய குடும்பங்களில் அது நடக்கும். யாரும் தப்பா நினைக்குவானா? நான் யாரே குறிச்சும் பேசல, பொதுவாக பேசுகிறதான வார்த்தை இந்த வார்த்தை பாருங்க. மற்றவங்களெல்லாம் ஆமா இது இது ஒருவேளை நமக்குன்னா நமக்கு தான் பேசுவார், நம்ம பார்த்துன்னுக்கிறா நமக்கு தான் பேசுவார். இப்போ சில அநேக குடும்பங்களில் அந்த நாள்லேருந்து தொட்டு தொட்டு இந்த நாள் வரைக்கும் வருகிற காரியங்கள் என்னன்னு கேட்டால், ஒன்று ஒரே ஒரு காரியம் தொடர்ந்து நடக்கும், மாமியார் மருமகள் சண்டை. இது வந்து டிவி மெகா சீரியல் மாதிரி கிட்டத்தட்ட ஓடினே இருக்கும், இது வருஷங்கணக்கில் ஓடினே இருக்கும், இந்த மெகா சீரியல் மாதிரி இது ஓடினுக்கும். இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆவே ஆகாது, மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஆகிடும். இது எந்த இடத்துல வேணாலும் சேர்த்துக்கும், இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒட்டிக்கும். ஆனால் பாருங்கள், பிச்சுக்கிற ஒரே ஒரு காரியம்னு கேட்டால் மருமகள் மாமியார் இவங்களுக்குள்ளாக ஒரே ஒரு குடும்பம் தான். இது வரைக்கும் நாம் பார்த்த குடும்பத்தில் ஒரே ஒரு குடும்பம் தான் சண்டை இல்லாத குடும்பம். யார் குடும்பம் தெரியுமா அது உங்களுக்கு? பைபிள் இருக்கு, பைபிள் இருக்கு. நகோமி ரூத் குடும்பத்தை தவிர எனக்கும் 50 வயசு ஆயிடுச்சு, நானும் வந்து இது வரைக்கும் எத்தனையோ குடும்பங்களை பார்த்துருக்கேன், 20 வருஷமா இந்த ஊழியத்தை செஞ்சுருக்கிறேன். மாமியார் மருமக குடும்ப சண்டை வந்து இது வரைக்கும் ஓய்வே இல்லை, இது எப்போ முடிவு இதுக்கு முடிவு வரும்னு எனக்கு தெரியல. இது கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய கொரோனா, இது கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய உள்ள இருக்கிற வைரஸ். இது எப்படியோ சண்டை வந்தே ஆகும், எப்படியோ இருக்கும். நான் ஒரு காரியத்தை சொல்றேன், நீ உன் மகளாகவோ நீ உன் தாயாகவோ என்றைக்காவது என்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ அன்றைக்கு தான் உங்களுக்குள்ளாக பகை இல்லைன்னு சொல்லி அர்த்தம். உன்னுடைய மாமியாரை நீ வந்து நான் அடிக்கடிக்கு கல்யாணத்துல சொல்றேன், மாமின்னு சொல்லக்கூடாது, அவங்கள மம்மி ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். மருமகள் சொல்லக்கூடாது, மகள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நான் கல்யாணத்துங்களெல்லாம் பேசும்போது இப்படி பேசுவேன், மாமி நீ யாருன்னு சொல்லாத, மாமி மம்மி ஆகணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மாமி எந்த குடும்பத்தில் மம்மியாக இருக்கிறாங்களோ மனசார மம்மியாக இருக்கணும், சும்மா வேஷம்லாம் போடக்கூடாது, சும்மா வேஷத்துக்கெல்லாம் இல்லை. இதே பாருங்க, சகோதரன் ஏற்றுக்க மாட்டாங்க, மற்றவங்களை ஏற்றுக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு இதெல்லாம் வந்து பகை. இதெல்லாம் கத்தியத்து ஒருத்தன் ஒருத்தன் வெட்டணுன்ட்டுலாம் இல்லை, கத்தியத்து ஒருத்தனை ஒருத்தனை தாக்கிக்கணுன்ட்டுலாம் இல்லை, அவன் வீட்டை அவங்க கொளுத்தணும் அவன் வீட்டை இவன் கொளுத்தணும்லாம் இல்லை. மனசில் இருந்துச்சுனாவே பார்க்க தாங்க, உன் மனசு எப்படி இருக்கு பாருங்க, உன் மனசு எப்படி இருக்கு பாருங்க. நான் சொல்லட்டுமா, மனசு போல தான் ஒரு மனுஷன் வாழ முடியும், மனசு எப்படி இருக்கிறதோ அப்படி தான் வாழ முடியும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும். சுகமோ எல்லாவற்றிலையும் வாழ்வுகிறதான வாழ்க்கையை உனக்கு எங்கே கிடைக்கணா? உன் ஆத்துமா. இந்த ஆத்துமால பகை வந்துச்சுன்னா வாழ முடியாதுங்க. ஆனா இவனுக்கு ஆத்துமால பகை வந்துடுச்சு, அவனால வாழ முடியல. 7 பழி அவன் மேல சுமந்துச்சு, அவனை பார்க்கறவெல்லாம் கொள்ளுவான்னு சொல்லி பயந்தான், திகிலோட வாழ்ந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் சொல்லலாம், நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, இதுல நிறைய காரியங்கள். இந்த அந்த ஆபேல் காயின் ஆபேலுக்குள்ளவே எவ்வளோ காரியம் இருக்கும், ஒரு மனுஷனுக்குள்ளாக
இப்படி ஆமா தேவன் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி ஒருவனை புறம்பே தள்ள ஆரம்பிச்சார்னா இன்றைக்கு நம்ம சிந்திக்கணும். இன்றைக்கு நம்மளும் அப்படி தள்ளிடக்கூடாது ஆண்டவர். ஏன்னா எனக்குள்ளாக எரிச்சல் இருக்குதா பாருங்கள், யார் மேலேயாவது எரிச்சல் இருக்குதா பாருங்கள், எங்கேயாவது யாருக்கையாவது முகநாடி நோய் ஏற்பட்டுச்சா பாருங்கள், எத்தனை இந்த டப்புன்னு வைப்பாங்க. ஆகாதவங்க வந்துச்சுன்னா ஆகாதவங்க செய்கிற காரியங்களை பார்க்கும்போது அவன் ரொம்ப எரிச்சலாக இருக்கும், வேண்டாம் வெறுப்பாக பண்ணுவாங்க, வேண்டாம் வெறுப்பாக அந்த காரியத்தை செய்வாங்க. இன்றைக்கு கொஞ்சம் அதெல்லாம் பாருங்கள். இந்த காரியத்தோடு நாளைக்கு தேவன் உட்கார்ந்து அல்லேலூயா துதினி மகிமை பாடவே முடியாது. இந்த காரியத்தோடு உட்கார்ந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லவே முடியாது. ஆண்டவர் சீ போ அப்படின்னு சொல்லுவார், சீ போ, உன் காணிக்கை அங்கீகரிக்கப்படலை போ அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கு தேவன் நம்முடைய காணிக்கையை அங்கீகரிக்க வேண்டும். நம்முடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கையா, இன்றைக்கு அங்கீகரிக்கப்படலையா? நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு அங்கீகரிக்கப்பட்டதா? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், நம்முடைய துதி பலிகள், நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய காரியங்கள் தேவனுக்கு அங்கீகரிக்கப்பட்டதா அங்கீகரிக்கப்படலையா கொஞ்சம் பாருங்க. ஒருவேளை இன்றைக்கு நமக்குள்ளாக எரிச்சலோ முகநாடியோ பாவமோ நன்மை செய்யாத குணமோ அல்லது நமக்குள்ளாக சகோதரனை பகைக்குறகளான அந்த பகையோ நம்மளிடத்துல இருந்துச்சுன்னா ஆண்டவர் நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையே சரி, உன்னுடைய ஆவிக்குரிய காரியத்தையும் சரி, உன்னுடைய பலிகளையும் சரி அவர் அங்கீகரிக்கவே மாட்டார். அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே இன்றைக்கு எனக்குள்ளாக காயின் குணங்கள் ஒன்றும் என்னிடத்துல வராதபடிக்கு என்னை அங்கீகரிங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு கொஞ்சம் கேட்கலாமா? ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன், ஒரு 2 நிமிஷம் தரேன். இன்றைக்கு நமக்குள்ளாக பாருங்கள் என்ன காரியங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி பாருங்கள். என்ன காரியம் எனக்குள்ளாக ஓ முகநாடி வேறுபட்டதா பாருங்கள். எனக்குள்ளாக யாரை குறித்தாவது ஒரு பகை இருக்கிறதா பாருங்கள். எங்கேயாவது சண்டை போட்டோமா பாருங்கள், எங்கேயாவது எரிச்சலாக இருந்தோமா பாருங்கள், இவன் எனக்கு பிடிக்கல அவன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி யாரை குறித்தாவது குறை சொல்கிறோமா பாருங்கள். இன்றைக்கு அநேகர் பேர்த்தி நீங்கள் குறை சொல்லுவீங்க, ஒருத்தர் சேர்ந்து இன்றைக்கு யாராவது 2 பேர் சேர்ந்தா இன்னொரு ஆளை குறித்து நம்ம இன்றைக்கு கேவலமாக பேசுவோம், இன்னொரு ஆளை குறித்து நம்ம வீண் பழி சொல்லுவோம். அனிமையான தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் தேவனுடைய இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு இதெல்லாம் அங்கீகரிக்கப்படாத காரியம், இதெல்லாம் அங்கீகரிக்கப்படாத காரியம். கண்ட சகோதரனையே ஏற்றுக்கொள்ள முடியல, இன்றைக்கு உன் குடும்பத்தாரையே உன்னால ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி நீ அடுத்த காரியத்தை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார், ஒரு பெரிய பொறுப்பை எப்படி கொடுப்பார் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பெரிய பொறுப்பு உனக்கு எப்படி கிடைக்கும்? ஆண்டவர் உனக்கு கொடுத்து உன்னை குறித்து என்ன காரியத்தை செய்வாரு, என்ன செய்ய முடியும்? சின்ன விஷயத்திலே உன்னால விட்டு கொடுக்க முடியல, சின்ன காரியத்திலே உன்னால சகிக்க முடியல, சின்ன காரியத்திலே உன்னால ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசுவை போல உன்னை அடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவேன், இயேசுவை போல உன் முகத்துல காரி துப்பு நான் என்ன பண்ணுவேன், இயேசுவை போல உன் ஆடைகள் எல்லாம் உருவி போட்டா என்ன பண்ணுவேன், இயேசுவை போல உன் தாடி மயிரை பிடிச்சு இழுத்தாங்கன்னா அல்லது மலை மலை சிலுவையை சுமந்த எடுத்துக்கொண்டு மேலே ஏறு அப்படின்னு சொல்லி சிலுவையில அரைஞ்சா என்ன பண்ணுவேன்? இந்த விஷயத்தையே உன்னால தாங்க கொள்ள முடியல. மத்தவங்களை குறிச்சுதான் பழி சொல்றிய தவிர உன்னை நீ மாத்திக்க முடியல. மத்தவங்க குறிச்சுதான் அவங்க இப்படி பண்றாங்க அது நியாயமா, இப்படி பண்றாங்க அது நியாயம் பாருங்கன்னு சொல்லி உண்டு உண்டு. அங்கே சிங்காசனத்தை ஆண்டவர் போட்டு நியாயம் தெரிகிறதுக்காக உட்கார்ந்து கொண்டாரு, அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். நீ ரட்சிக்கப்பட்டப்ப இல்லை, அதனால தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், ரட்சிக்க இருதயத்துக்கு ஏற்ற தாவீது, நீ இருதயத்தை ஏற்ற தாவீது தான். ஆனால் வாழ முடியல, தவறிட்ட, ரட்சிப்பை விட்டுட்ட. இன்றைக்கு அந்த ரட்சிப்பை எடுத்துக்கோ, இன்றைக்கு உன் ஜீவன் போயிடுச்சுன்னா ரட்சிப்பு இல்லாமல் நீ நரகத்துக்கு தான் போவேன். இன்றைக்கு எரிச்சலான குணத்தை விடு, மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளுகிற குணத்தை மாற்று. இன்றைக்கு உன்னுடைய முக நாடி வேறுபட்டு எங்கெல்லாம் வேறுபடிச்சு பாருங்க, எங்கெல்லாம் தூக்கி அடிச்ச, எங்கெல்லாம் யாரையும் நினைச்சு காரி கீழே துப்புனேன், இதெல்லாம் மனுஷங்கிட்ட நடக்கிற காரியம்தான். ஆகாதுங்க வந்தாங்க தூணுக்கு கீழே துப்புவாங்க, ஸ்பீடாக நடந்து போவாங்க, தூக்கி எரிஞ்சிட்டு போவாங்க, ஏதோ ஒன்று தூக்கி ஆமாங்க சாக்கு வச்சு பேசுவாங்க. உங்ககிட்ட இருந்தா நீ நரகத்துக்கு போயிடுவேன். இன்னைக்கு நான் சொல்றேன், ஊழியக்காரனா சொல்றேன், இருந்தா நரகத்துக்கு போயிடுவேன். இன்னைக்கு நைட்டு உன் ஜீவன் எடுக்கப்பட்டுச்சுன்னா நீ போற, ஆமா உன் பொட்டி வீட்டு வாசல்ல பொட்டி வந்து நின்றுச்சு, அடுத்தது உன்னுடைய ஆத்மா நரகத்துல போய் நிற்கும். சரியாயிடு, அதுக்காக தான் இந்த வார்த்தை சரியாயிடு, நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை சரியாயிடு, கர்த்தருடைய பிள்ளை சொல்லு, கழுவுங்க ரத்தத்தை ஊட்டி கழுவுங்க, என்ன சுத்திகரிங்க சொல்லுங்க. ஏத்துக்கொள்ள முடியல, உன் தாயை போல ஏற்றுக்கொள்ள முடியல, உன் தகப்பனை போல மாமனாரை ஏற்றுக்கொள்ள முடியல, உன் கூட பிறந்தவங்களை போல மற்றவங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. இல்லை கூட பிறந்த சகோதரன் மேலேயே பகையா இருக்கிறீங்க,
சில பேர் கூட பிறந்த பெத்த தாய் தகப்பன் மேலேயே பகையா இருக்கிறீங்க. எல்லாம் மாற்று. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம் இல்லை. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் அல்ல. நீங்க சரிப்படுத்துங்க. கேட்கலாமா? ஒரு ரெண்டு நிமிஷம் டைம், ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு டைம். இந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ள சுத்திகரித்து அப்பாவுடைய கோட்டைக்குள்ளாக வந்துருங்க. கத்தர் இன்றைக்கு உன்னை சுத்தப்படுத்த தகுதி அவர் தயாரா இருக்கிறாரு. அவர் சொல்ற ரத்தத்தை காயப்பட்ட கரத்தை நீட்டி கொண்டு இருக்கிறாரு. அவர் கரத்துக்குள்ளாக இன்னைக்கு ஓடி வந்துருங்க. ஆண்டவர் என்னை சரிப்படுத்துங்க, என்னை சரிப்படுத்துங்க. இன்றைக்கு ஒப்புரவா சரிப்படுத்து அப்படின்னு சொன்னா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் இல்ல? அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி, இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி அங்க போய் மன்னிப்பு கேளு. உன்னால யார் இருதயம் துக்கப்பட்டதோ, உன்னால யார் வேதனைப்பட்டாங்களோ, உன்னால யார் கண்ணீர் சிந்தினாங்களோ, உன்னால யார் அம்மா துன்பப்பட்டாங்களோ, உன்னால யாரு கூணி குறுகி உட்கார்ந்தாங்களோ, அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளு. ஒரு இந்த ஆராதனை முடிச்சிட்ட பிறகு நீ இந்த காரியத்தை செஞ்சு ஆகணும். நீ அப்பதான் தேவனுடைய பிள்ளை. உன் மேல தப்பு இருக்குதோ இல்லையோ போய் சரண்டர் ஆயிடு. ஆண்டு என்னை மன்னிச்சிடுங்க. ஆமா, நான் என் மேலேயே தப்பா இருக்கட்டும், நீ உன் மேல தப்பு ஏத்துக்கோ. சிலுவை அவரையே சுமந்தார். அவரே சிலுவையை சுமந்தார். சீஷர்களை யாரையும் சுமக்க வைக்கல, அவரே சுமந்தார். உன் மேலேயே தப்பு இருக்கட்டும், நான் தான் தப்பு செஞ்சு என்னை மன்னிச்சிடுன்னு போய் ஒரு வார்த்தையை கேள். நாளைக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன்னா காலத்துக்கு இப்படி தான் இருக்கணும். அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். இன்னைக்கு அப்பா கிட்ட கேட்போம், ஆண்டவரே ஒரு சொட்டு ரத்தத்தை எங்கள் மூணு மேலே ஊற்றி என்னை அங்கீகரிக்கப்பா, என்னை அங்கீகரிக்கப்பா. கேளுங்க. அகபேலை அங்கீகரித்தார், காயினை விட்டுட்டாரு. அங்கீகரிக்கல. இன்றைக்கு நான் காயினை போல இல்லாண்டு வருகிறேன். இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும் சொல்லி எல்லாம் கேட்கலாமா? ஓ ரிகாரபா ஷிகரபா, ஆண்டவர ஒரு விசை கத்தர் எங்களை அங்கீகரிக்கும்படியாக, எங்களை சுத்தப்படுத்தும்படியாக, சரிப்படுத்தும்படியாக, நாளைக்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாக, இன்றைக்கு கத்தாவை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் அப்பா. நாங்க வெறுமையாக்குகிறோம் ஆண்டவர. எங்களை சரிப்படுத்துங்க. கேட்கலாமா? எங்களை சரிப்படுத்துங்க. ஓ தேங்க்யூலா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அழுதான். தாவீது போய் அழுந்தார். ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் விட்டுட்டேன், பாவம் செஞ்சு விட்டுட்டேன், தவறு செஞ்சு விட்டுட்டேன், எனக்கு மறுபடியும் தாங்க ஆண்டவரே. கேக்கலாமா? லட்சிப்பு இல்லாம நீ போய் நாளைக்கு நிக்க போறியா? லட்சிப்பு இல்லாம போய் கத்த போறியா? பைத்துக்காரன் சொல்லி அர்த்தம். நீ போய் அங்கீகரிக்கப்படாம போய் அப்பா கிட்ட போய் என்னதான் முழங்கால் போடு. ஆமா, உன் பெருசா டிவில வச்சு பெருசா, ஆமா, நீ ஹோம் தியேட்டர்ல எல்லாம் வச்சு வார்த்தையை கேட்கலாம், பெருசா பண்ணலாம் நீ. ஆனா நோ யூஸ், நோ யூஸ். அது வந்து பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு சரிப்படுத்திக்கங்க, இன்னைக்கு சுத்தப்படுத்திக்கோங்க. ஆண்டவர் விரும்புகிற பாத்திரமாய் மாறட்டும், ஆண்டவர் நேசிக்கிற பாத்திரமாய் மாறட்டும், ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற பாத்திரமாய் மாறட்டும். நம்ம சொல்லலாமா? ஓ ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாதே. ரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், வென்று விட்டார் இயேசு. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் சரிப்படுத்தி ஆண்டவர் என்னை அங்கீகரித்தார் என்ற ஒரு நிச்சயம் உங்ககிட்ட வந்துட்ட பிறகு இந்த ஆராதனையில பங்கு பெறுங்க. உங்களுக்காக சோமன் போகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே
அருமையான கர்த்தாவே, இந்த சுத்திகரிப்பு காய்ச்சோத்தையா எங்களோடத்துல பேசுனீங்கப்பா கர்த்தாவே, எங்களை நீங்க அங்கீகரித்தீர் என்ற ஒரு நிச்சயத்தோடு இந்த ஆராதனையை நாங்கள் முடிக்கிறோம். கர்த்தாவே, அங்கீகரிக்கப்படாத பிள்ளைங்க மேல முடிய ரத்தம் ஊற்றப்படுது. இந்த ஒரு விசை கர்த்தாவே மனம் இருக்கு. கர்த்தாவே, அன்றைக்கு இந்த மரத்தை வெட்டும் போது சொன்னீங்களா, இந்த வருஷம் இருக்கட்டும் சொன்னீங்களப்பா. என் தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷம் இதை விட்டு கர்த்தர் கர்த்தாவே இந்த பிள்ளைகளை சரிப்படுத்தி அடுத்த பகுதிக்குள்ளாக அல்லது அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு பிள்ளைகளாக உம்முடைய கர்த்தாவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதான இந்த பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை மாற்றும் ஆண்டவர். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்து இன்றைக்கு சுத்தப்படுத்தி நாளைக்கு ஆராதனைக்காக தகுதிப்படுத்துவோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயே தேவ கரம் இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் கர்த்தாவே உடைய திரு கர்த்தாவே கரத்துக்குள்ளாக மூடி மறைங்க. அற்புதங்கள் அதிசயங்கள் குடும்பத்தில் நடக்கட்டும் அப்பா. கர்த்தாவே, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. உணர்த்த வேண்டிய காற்றை கர்த்தாவை உணர்த்தி, கர்த்தாவே சுத்தப்படுத்த வேண்டிய காலத்தில் சுத்தப்படுத்தி, கர்த்தர் கர்த்தாவே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இந்த பிள்ளைங்க மாற உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த கொடிய வியாதிகள் தேசத்தை விட்டு போகட்டும். சீக்கிரமாய் சபைகள் திறக்கட்டும். கர்த்தாவே, ஊழியத்துக்காய் கொடுக்கிற உழைக்கிற நேசிக்கிற ஜெபம் பண்ற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். பிடிக்கிற பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். எழுந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருக்காக வாழ கிருபை செய்யுங்க. திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்வோம், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தவங்களோடு இருப்பார், உங்களை ஆஸ்வதிப்பார். நாளைக்கு காலையில் 7:30 நமக்கு ஆராதனை இருக்கிறது. ஆராதனையில் பங்கு பெறுங்கள். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க, அல்லது உங்கள் வீட்டில் கூட்டி வந்து உட்காந்து நீங்கள் உங்கள் குடும்பமாக சேர்ந்து ஆராதிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் அல்லாஹ்.